ஹாய், மை நேம் இஸ் வி வித்யாசாகர், டிபார்ட்மெண்ட் ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், சார் ஐசக் நியூட்டன் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி. வி ஆர் டிஸ்கஸிங் அபவுட் த டாபிக் ஆஃப் ஸ்பெக்ட்ரம். அந்த என்னென்ன ஃப்ரீக்வன்சி ஸ்பெக்ட்ரம் ரேஞ்சஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுவாங்க அதெல்லாம் வந்து பார்க்க போகிறோம். அந்த மாதிரி வந்து நிறையா கேட்டகிரிஸ் இருக்குது. என்னென்ன கேட்டகிரிஸ்னால் ரேடியோ வேவ்ஸு, மைக்ரோவேவ்ஸு, இன்ஃப்ராரெட்டு, விசிபிள் லைட்டு, அல்ட்ராவைலட் ரேஸு, எக்ஸ்ரேஸு, காமா ரேஸு. ஸோ இந்த இந்த மாதிரி இருக்கிறதுக்கு அவங்க வந்து ஒரு ஒரு டைப்ஸுக்கும் ஒன்று ஒன்று ரேஞ்ச் ஃப்ரீக்வன்சி ரேஞ்ச் அலாட் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி வந்து ரேடியோ வேவ்ஸில் என்னென்ன வருதுன்னா, எக்ஸ்ட்ரீம்லி லோ ஃப்ரீக்வன்சி, வெரி எக்ஸ்ட்ரீம்லி லோ ஃப்ரீக்வன்சி, விஎஃப், வெரி லோ ஃப்ரீக்வன்சி, லோ ஃப்ரீக்வன்சி, மீடியம் ஃப்ரீக்வன்சி, ஹை ஃப்ரீக்வன்சி, வெரி ஹை ஃப்ரீக்வன்சி, அல்ட்ரா ஹை ஃப்ரீக்வன்சி. ஸோ வந்து இதெல்லாம் வந்து அவங்க வந்து ரேடியோ வேவ்ஸ்க்காக அவங்க செப்பரேட் பண்ணி வச்சுக்கிட்ட செக்ஷன்ஸ். ஸோ அந்த மாதிரி வந்து இஎல்எஃப் எக்ஸ்ட்ரீம்லி லோ ஃப்ரீக்வன்சிக்கு வந்து 30-300 ஹெட்ஸு யூஸ் பண்ணாங்க. வெரி லோ ஃப்ரீக்வன்சிக்கு வந்து 3-30 கிலோ ஹெட்ஸ் யூஸ் பண்ணாங்க. லோ ஃப்ரீக்வன்சிக்கு 30-300 கிலோ ஹெட்ஸ் யூஸ் பண்ணாங்க. மீடியம் ஃப்ரீக்வன்சிக்கு 300-3000 கிலோ ஹெட்ஸ் யூஸ் பண்ணாங்க. ஹை ஃப்ரீக்வன்சிக்கு 3-30 மெகா ஹெட்ஸ் யூஸ் பண்ணாங்க. வெரி ஹை ஃப்ரீக்வன்சிஸ்க்கு 300 மெகா ஹெட்ஸு, அல்ட்ரா ஹை ஃப்ரீக்வன்சிக்கு 300-3000 மெகா ஹெட்ஸ். இந்த மாதிரி வந்து மெகா ஹெட்ஸ் ரேஞ்சஸ்க்குலாம் வந்து ரேடியோ ஃப்ரீக்வன்சி யூஸ் பண்ணாங்க. ஸோ அடுத்த கேட்டகிரி என்னென்னா மைக்ரோவேவ். மைக்ரோவேவ் வந்து அது வந்து மைக்ரோவேவ்னால அதிகபட்சமாக ஹை ஃப்ரீக்வன்சி தான், இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஜியா ஹெட்ஸில் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதை வந்து எப்படி ரெண்டு செக்ஷனாக பிரிச்சாங்கன்னா, எஸ்ஹெச்எஃப், இஹெச்எஃப், எக்ஸ்ட்ரீம்லி ஹை ஃப்ரீக்வன்சி, சூப்பர் ஹை ஃப்ரீக்வன்சி. இந்த சூப்பர் ஹை ஃப்ரீக்வன்சியோட ரேஞ்ச் வந்து 3-300 ஜிகா ஹெட்ஸ், எக்ஸ்ட்ரீம்லி ஹை ஃப்ரீக்வன்சியோட ரேஞ்ச் வந்து 30-3000 ஜிகா ஹெட்ஸ். இதுக்கான இன் டேர்ம்ஸ் ஆஃப் வேவ் லென்த்து டேர்ம்ஸும் இருக்குது. ஃப்ரீக்வன்சி வந்து மேலேருந்து கீழே அப்படியே வந்து அது லோலேருந்து ஹை வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஃப்ரீக்வன்சி வேவ் லென்த் வந்து ஹைலேருந்து லோ அந்த மாதிரி கிலோமீட்டர், மீட்டர், சென்டிமீட்டர், நானோமீட்டர், பிக்கோமீட்டர் அந்த மாதிரி ரேஞ்சஸ்க்கு போயிட்டே இருக்கும். இப்போ அடுத்த பார்க்க போகிற ரேஞ்ச் வந்து இன்ஃப்ராரெட். இன்ஃப்ராரெட் வந்து அதோட ரேஞ்ச் வந்து என்னென்னா 300 ஜிகா ஹெட்ஸ் டு 400 டெரா ஹெட்ஸ். அதே மாதிரி வந்து அடுத்தது விசிபிள் லைட். விசிபிள் லைட்டோட ரேஞ்சு வந்து 400 டெரா ஹெட்ஸ்லேருந்து 900 டெரா ஹெட்ஸ் வரைக்கும். இந்த மாதிரி அடுத்து அல்ட்ரா வயலட்டு 3 பிகோஹெட்ஸ், 230 பிகோஹெட்ஸ், எக்ஸ்ரேஸ்க்கு வந்து 30 பிகோஹெட்ஸு, 300 பிகோஹெட்ஸு, காமா ரேஸ்க்கு வந்து 30 எக்ஸ்ட்ரா ஹெட்ஸ். இந்த மாதிரி வந்து பல கேட்டகரிஸாக பிரித்து வச்சுருந்தாங்க ரேடியோ ஃப்ரீக்வன்சி, மொத்த அலோகேஷன் ஆஃப் ஃப்ரீக்வன்சி வந்து அந்த மாதிரி பிரித்து வச்சுருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி பார்க்குறப்போ அதோட அப்ளிகேஷன்ஸ்லாம் என்ன நம்ம பார்க்க போகிறோம். அந்த மாதிரி அதோட அப்ளிகேஷன், அதாவது ஒன்று வந்துருக்கும், இதுக்கு ஒரு அப்ளிகேஷன் இருக்கும், இதுக்கு ஒரு அப்ளிகேஷன் இருக்கும், இதுக்கு ஒரு அப்ளிகேஷன், இதுக்கு ஒரு அப்ளிகேஷன், இதுக்கு ஒரு அப்ளிகேஷன், இதுக்கு ஒரு அப்ளிகேஷன், இதுக்கு ஒரு அப்ளிகேஷன் இருக்கும். ஸோ மொத்தமாக இந்த மாதிரியோட அப்ளிகேஷன்ஸ்லாம் வந்து நம்ம பார்க்க போகிறோம். அது மாதிரி நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது வந்து ரேடியோ வேவோட அப்ளிகேஷன். ஸோ பெரும்பாலும் ரேடியோ வேவ்ஸ் தான் நமக்கு தெரியும் என்ன பண்ணியிருப்போம் வந்து. இப்போ ரேடியோஸ்லாம் வீட்டில் பழைய காலத்துலேருந்து இருக்குது. ஸோ அந்த மாதிரி அதுக்கான ஆதி காலத்தில் உள்ளதுனால் அந்த ரேடியோ வேவ்ஸ், அது ப்ராட்காஸ்ட் ரேடியோ, டிவிக்கும் மேக்ஸிமம் அதான் வரும். இந்த நேவிகேஷன் நம்ம எங்கேயாவது காண போயிட்டோம்னா கண்டுபிடிக்கிறதுக்கு மேக்ஸிமம் இந்த ரிமோட் கண்ட்ரோல்டு டிவைசஸ்லாம், இப்போது சின்ன பசங்க அந்த இதெல்லாம் ரிமோட் கண்ட்ரோல்டு கார்ஸ் அதெல்லாம் வந்து ரேடியோ ஃப்ரீக்வன்சி அந்த மாதிரி அப்ளிகேஷன்ஸ்க்கு வந்து அதெல்லாம் யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து மைக்ரோவேவ்ஸ். மைக்ரோவேவ்ஸ் வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஜிகா ஹெர்ட்ஸ்னு முன்னாடி சொல்லியிருந்தோம். அது மாதிரி வந்து அதிக அது ஸ்பேஸ் சம்மந்தப்பட்ட இதுக்கெல்லாம் அப்ளிகேஷன்ஸ்க்கெலாம் யூஸ் பண்ணுவாங்க. அது என்னென்னா ரேடார் அப்ளிகேஷன்ஸு, ரிமோட் சென்சிங்கு, பிளாஸ்டிக் சர்ஜரி ட்ரீட்மெண்ட்ஸு, அந்த மாதிரி சேட்டலைட் கம்யூனிகேஷன் ப்ராசஸ்ஸு, ஹைவே, அது சாலை வசதி அந்த மாதிரி இதெல்லாம் ஆக்சிடென்ட்ஸ் ப்ரொவைட் பண்ணுறது அந்த மாதிரி இதெல்லாம் வந்து அந்தந்த மாதிரி அப்ளிகேஷன்ஸ்க்கெலாம் வந்து மைக்ரோவேவ் யூஸ் பண்ணுறோம். ஸோ அதே மாதிரி அடுத்து பார்க்கும்போது வந்து இன்ஃப்ராரெட்டு டிவி ரிமோட்ஸையும் விட்டுட்டோம். டிவி ரிமோட்ஸ்க்கு அந்த மாதிரி டெலிவிஷன் அந்த மாதிரி இதுக்கெலாம் கூட யூஸ் பண்ணுவோம். அடுத்து பார்க்க போகிறது வந்து இன்ஃப்ராரெட்ஸு. இன்ஃப்ராரெட்டோட அப்ளிகேஷன் வந்து என்னென்னா ஆஸ்ட்ரானமி நமக்கு தெரியும், ஜாதகம் அந்த மாதிரி இருக்கலாம். அது இப்போ சயின்டிஃபிக்காக யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க, முன்னாடியெல்லாம் அது கிடையாது, இப்போ யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இன்ஃப்ராரெட் பற்றி நமக்கு முன்னாடி தெரியும் என்னென்னா வந்து டிவி ரிமோட்டு, டிவி ரிமோட் வந்து இன்ஃப்ராரெட்டில் தான் ஒர்க் ஆகுது, அதோட டைரக்ட் ஸ்பெக்ட்ரம் அந்த மாதிரி வச்சு யூஸ் பண்ணுறாங்க. காஸ்மெட்டிக் அப்ளிகேஷன்ஸ், அழகு சாதன பொருட்கள் அந்த மாதிரிலாம் இது யூஸ் பண்ணுறாங்க. ஹீட்டிங் ப்ராசஸ்க்கும் வந்து யூஸ் பண்ணுறாங்க.
ஸோ அடுத்தது வந்து விசிபிள் லைட். விசிபிள் லைட்டோட அப்ளிகேஷன் என்னென்னா, டைரெக்டாக வெஹிக்கிள் டு வெஹிக்கிள் கம்யூனிகேஷன் பண்ணலாம். அந்த மாதிரி வந்து அண்டர் வாட்டர் நீருக்கு அடியிலான அப்ளிகேஷன்ஸ் பண்ணலாம். ஹாஸ்பிட்டல்ஸ்லேயே வந்து யூஸ் பண்ணுறாங்க. விசிபிள் லைட்னால் நம்ம வந்து இப்போ வேர்ல்டு ஃபுல்லாக அதான் நார்மல் நம்ம பார்க்குற எல்லாம் நமக்கு தெரியுதுன்னா அது விசிபிள் லைட். அதான் வந்து விசிபிள் லைட்டோட மெயின் கான்செப்ட். இப்போ அதுக்கடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா வந்து அல்ட்ரா வயலட் ரேஸ் பார்க்க போகிறோம். அல்ட்ரா வயலட் ரேஸோட அப்ளிகேஷன் வந்து இது வந்து ரொம்ப ஹார்ம்ஃபுல்லான ரே, பெரும்பாலும் வந்து சூரியன்லேருந்து டைரெக்டாக வர்றது. அதுக்கு தான் வந்து மேலே நிறைய லேயர்ஸ்னால் அது மூலியமாக தான் நம்மளை பாதுகாக்கு. அதுக்காக தான் சூரியன்லேருந்து நம்ம டைரெக்டாக பார்க்க முடியாது. அந்த மாதிரி இதெல்லாம் இருக்குது. ஸோ அது அந்த மாதிரி இருக்கிற அப்ளிகேஷன்ஸ்க்கு வந்து கைரேகை, இப்போது அதாவது திருடிட்டாங்கன்னா அவங்க அதை விட்டு போயிடுறாங்க. ஃபாரன்சிக் அனாலிசிஸ் அதெல்லாம் பார்க்குறதுக்கு, ஏதாவது ட்ரக்கு இருந்தால் அது வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு, ஆப்டிக்கல் சென்சர்ஸ், அந்த மாதிரி மெடிக்கல் ஃபீல்ட்லேயும் வந்து மெடிக்கல் இமேஜிங் எம்ஆர்ஐ ஸ்கேனு அந்த மாதிரி இருக்குது. அந்த இதுக்கெல்லாம் நிறைய யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அது மாதிரி யூவியை பார்க்கும்போது மெடிக்கல் ஃபீல்டுக்கு அதிகமாக அது வந்து பெரிய ரோல் ப்ளே பண்ணுது, மெடிக்கல் ஃபீல்டில் மட்டும். அடுத்து பார்க்க போகிறது வந்து எக்ஸ்ரேவோட அப்ளிகேஷன். எக்ஸ்ரே நம்ம பெரும்பாலும் பார்த்துருப்போம், ஒரு 10-15 வருஷமாக இருக்குது தான். எக்ஸ்ரேஸுக்கு வந்து ஏதாவது ஃப்ராக்சர், ஏதாவது ஆக்சிடெண்ட் ஆகி போனின்னு பிரேக் ஆகிடுச்சுன்னா எக்ஸ்ரே மூலிமா பார்த்தோம்னா அது என்ன எவ்வளோ சிவியராக இருக்குது, மைனராக மேஜராக அந்த மாதிரிலாம் வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு எக்ஸ்ரேஸ் யூஸ் ஆகுது. அதுபோக வந்து வேறு என்ன பார்க்குறாங்கன்னா வந்து ஏர்போர்ட்ஸில் வந்து பேசஞ்சர்ஸோட பேக்லாம் வந்து ஒரு இது மாதிரி ஒரு ட்ரே மாதிரி போட்டு உள்ளே போவோம். அதில் வந்து உள்ளே வந்து உள்ளே ஏதாவது சந்தேகப்படுற பொருள் இருக்கா அந்த மாதிரி பார்க்கறதுக்காக வந்து அதுக்கெல்லாம் வந்து எக்ஸ்ரேஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி எக்ஸ்ரே வந்து நிறைய அப்ளிகேஷன்ஸ் யூஸ் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்கும்போது வந்து காமாரேயோட அப்ளிகேஷன். காமாரே வந்து ரொம்ப ரொம்ப ஹை ஃப்ரீக்குவன்சி, அதாவது இன் டேர்ம்ஸ் ஆஃப் பிக்கோஹெட்ஸ் அதெல்லாம் தாண்டி, நானோ ஹெட்ஸ் பிக்கோ அதெல்லாம் தாண்டி வர்றது. ஸோ அதெல்லாம் வந்து ரொம்ப மைனூட்டாக இருக்கிற டியூமர் கேன்சர் செல்ஸ் அதெல்லாம் வந்து டெஸ்ட்ராய் பண்ணுறதுக்காக அதெல்லாம் வந்து யூஸ் பண்ணுறாங்க. அது ரொம்ப ரொம்ப ஹை ஃப்ரீக்வன்ஸ் சொல்கிறதுனா நம்ம டைரெக்டாக வந்து ரொம்ப இன்டீரியரான செல்ஸில் வந்து அதெல்லாம் வந்து டெஸ்ட்ராய் பண்ணும். டியூமரு, பிரெயின் கேன்சர் செல்ஸு, கேன்சர் செல்ஸு அந்த மாதிரி இருக்கிற எல்லாம் டெஸ்ட்ராய் பண்ணும். தேங்க்யூ.